இதோட சுவை வந்து ரொம்ப நல்லா அலாதியாக இருக்கும். 2 மாதம் ஆனாலும் இது வெளியிலேயே நீங்கள் வச்சுருந்தாலும் கெட்டே போகாது. பாருங்க, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுட்டு நம்ம அப்படி கட் பண்ணோம்னா எல்லாமே ஒரே ஈவனாக நல்லா வரும். அது தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க, இதை எப்படி ஈஸியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் எப்படி செய்யலாங்கிறத போய் பார்க்கலாம். நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அங்கே இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அப்போ தான் வந்து இந்த இஞ்சி புளி கெட்டு போகாமல் இருக்கும். பாருங்க, எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பை போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூனோட கம்மியாக ஜீரகம் போட்டுக்கலாம். இதுலேயே 3 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயம். பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 100 கிராம் அளவுக்கு பச்சை மிளகாயை நல்ல இந்த மாதிரி பொடியாக இந்த சைஸுக்கு இப்படி கட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் ரவுண்டாகவும் கட் பண்ணலாம், நீள நீளமாகவும் கட் பண்ணலாம். இது நம்மளுடைய விருப்பத்தை பொறுத்து. 100 கிராம் அளவுக்கு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். பாருங்க, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுட்டு நம்ம அப்படி கட் பண்ணோம்னா எல்லாமே ஒரே ஈவனாக நல்லா வரும். பார்த்திங்கன்னா நல்லா அழகாக வந்துருக்கு. பாருங்கள், ஒரே ஈவனாக இருக்கும். இந்த மாதிரிலாம் ஊறுகாலாம் இந்த மாதிரி இஞ்சி புளியெல்லாம் செய்யும் போது இந்த மாதிரி பச்சை மிளகாலாம் வேணால் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அது மாதிரி இஞ்சியுமே நம்ம கட் பண்ணி, அதாவது தோலெல்லாம் இது பண்ணிவிட்டு இதில் எடுத்து வச்சுட்டு இப்படி அழுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், நல்லா கட்டாயிரும், சீக்கிரமாக கட்டாயிரும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். 3 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா சில்லி போட்டுக்கலாம். சில்லி போட்டு தாளிக்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும். இதில் 1 இலக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க இஞ்சியே இதில் போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பச்சை மிளகாயும் இதில் போட்டுடணும். அதாவது பச்சை மிளகாய் கழுவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், தொடச்சிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா இஞ்சியோட மணமும் பச்சை மிளகாயோட மணமும் சேர்ந்து இந்த பெருங்காயெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கு. ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். பாருங்க, இதுக்கு தேவையான அளவுக்கு, அதாவது 1 டேபிள் ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். பாருங்க, இதில் 1 சிட்டிகை அளவுக்கு நான் வெந்தயம் வந்து நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பொடியும் 1 சிட்டிகை அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ நல்லா மணமாக இருக்கும் இந்த மாதிரி செய்யும் போது. பாருங்க, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், நம்மக்கிட்ட வந்து சாம்பார் பொடியோ இல்லை குழம்பு மிளகாய்த்தூள் எது இருந்தாலும் சரி, ஏன்னா இதில் மல்லி இதெல்லாமே போட்டிருக்கிறதுனால நல்லா வாசனையாக இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு இதை போட்டுக்கலாம். போட்டுட்டு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், 100 ml தண்ணியில் நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் ஊற்றிக்கலாம். இது வந்து 100 ml 150 ml வரைக்கும் நீங்கள் இந்த தண்ணி ஊற்றிக்கலாம்னா, அப்போ தான் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகும் போது நல்லாயிருக்கும். இது நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் இதில் எண்ணெய் சேர்க்கணுங்கிறதையும் நான் சொல்லுவேன். அதுக்கு நம்ம ஊற்றுற எண்ணெயெல்லாம் நல்லா கசிஞ்சு நல்லா வந்திருக்கு. இதில் இருக்க பச்சை மிளகாய் எல்லாமே பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1 டேபிள் ஸ்பூன்லேயே 2 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம், அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இதை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் இன்னொரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இன்னும் நல்லா வெந்து சூப்பராக இருக்கும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுருங்க லேசாக. பாருங்கள், இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருந்தோம் இல்லையா, எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா பண்ணணும் வந்துருச்சு. எண்ணெய் எல்லாமும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி இருந்ததுன்னா 2 மாதம் ஆனாலும் இது வெளியிலேயே நீங்கள் வச்சுருந்தாலும்
இந்த இஞ்சி புளி வந்து கெட்டே போகாது. இது ஒன்று இருந்தாலே போதும், நமக்கு தொட்டுக்கிறதுக்கு எது வேணும், வேறு எந்த ஊறுகாயும் வேணும்ன்ற அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து ஸ்மார்ட்டாக ரசமாக இருக்கும். வாங்க இப்போ இதை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். நல்லா சட்னி மாதிரி வலிச்சு வச்சுலாம் சாப்பிடக்கூடாது, அது உடம்புக்கு அந்த அளவுக்கு ஒத்துக்காது. அதனால லேசாக ஒரு ஸ்பூன் வச்சுட்டு லேசாக தொட்டு தொட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா இதோட சுவை வந்து ரொம்ப நல்லா அலாதியாக இருக்கும். நல்லா கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.